பிரதிபத்தையே வந்தே பார்வதி சோ வந்து பன்னெண்டாவது ஸ்லோகத்தோட நிறுத்தினோம் என்னாவிதம் மருத்துவம் ந கேவலம் ஸ்ரீயோபி ஆசீத்து பராங்முக சோ வந்து என்ன அப்படின்னா போன ஸ்லோகத்துல என்ன முடிச்சோம் அப்படின்னா அநாத்நாத் பிரகிரு நிவாசினம் வாசினம் ஆனாயா ஆனாயையா மாசு ஸ்தம்பிதா ஸ்ரூபிகி சோ வந்து வந்து அங்க ராஜா தவறி போயிட்டார் தசரதர் அண்ட் ராமர் வந்து காட்டுக்கு போயாச்சு அதனால பிரஜைகள் இப்ப எப்படி இருக்கா அப்படின்னா அவளா அநாத்தாலா ஆயிட்டா அதன் அந்த காரணத்தினால என்ன அப்படின்னா மாத்திருபந்து நிவாசினம் பரதம் அம்மாவினுடைய பந்துவினுடைய வீட்டில் வசித்து கொண்டிருக்கின்ற பரதனை ஸ்தம்பித அஸ்ருபிஹி மௌலைஹி மாசுகு அந்த அப்படிப்பட்ட பரதனை இந்த ஆப்த சச்சிவைஹி அங்க இருக்கிற உகுந்த மினிஸ்டர்ஸ்னால அழைத்து வரப்பட்டார் இதுதான் பன்னெண்டாவது ஸ்லோகம் பதிமூணாவது ஸ்லோகம் வந்து ஸ்ருத்வா ததாவிதம் மிருத்யும் கைகேயி தனையா பிதுஹூ மாத்துர்ன கேவலம் சுவஸ்யா ஸ்ரேயோபியாசீத்து பராம்புக சோ வந்து என்ன அப்படின்னா அப்பாவினுடைய மிருத்யூ மிருத்யூனா மரணம் மரணத்தை இவ்வாறாக அம்மாவினுடைய வாயிலிருந்து கேட்டு அறிந்த அந்த பரதநானவர் அம்மா கிட்ட மாத்திரம் பராங்முகனா இல்ல என்ன அப்படின்னா சுவஸ்யாகா ஸ்ரீயோ அபி தன்னுடைய ஒரு செல்வத்துக்கிட்ட இருந்தும் கூட பராங்முக ஆசித்து அதாவது அம்மா மேல எவ்வளவு கோபமோ அந்த அளவுக்கு ஸ்ரீயகா அப்படிங்கிறது இங்க வெல்த் ராஜ்யம் ராஜ்யத்தை குறிச்சியும் அவர் வந்து ஒரு அலட்சியம் அலட்சியம் இல்ல உபேட்ச பண்ணல அவர் அது அதுவும் ஆண்டாம் அப்படின்ட்டு இருந்தார் இதான் அதனுடைய ஸ்லோகார்த்தம் இதனுடைய பதச்சேதம் பார்த்தேள்னா ஸ்ருத்வா ததாவிதம் மிருத்யும் கைகேயி தனையூ மாத்து ந கேவலம் ஸ்வசியா ஸ்ரீய அப்பி ஆசீத்து பராங்முக இதான் இதனுடைய ப பதச்சேதம் அண்மயம் பார்த்தேள்னா கைகேயி தனைய பிது ததாவிதம் மிருத்யும் ஸ்ருத்வா கேவலம் ஸ்வசியாக மாது பராங்குகா அப்பி பராங்முக ஆசீது சோ கைகேயி தனையகா அப்படின்னு சொல்லும்பொழுது பரதகா கைகேயினுடைய கைகேயி தனையஹா கைகேயினுடைய கைகேயி புள்ள சோ அதான் பரதன் அவர் வந்து பிதுகு அப்பாவினுடைய சஷ்டி ஏகவச்சனத்துல இருக்கு ததாவிதம் நிறியும் அவ்வாறாக நேர்ந்த ஒரு மரணத்தை சுருத்வா கேட்டுவிட்ட பிறகு கேவலம் என்ன அப்படின்னா சுவஸ்யா மாதுஹூ பராங்முக என்ன கேவலம்னா ஒன்லிங்கிற அர்த்தம் தன்னுடைய அம்மாவிடத்திலிருந்து மாத்திரம் பராங்முகனாக ஆகவில்லை ஸ்ரீயா அபி பராங்முக ஆசீத் அந்த செல்வத்துக்கிட்டே இருந்தும் பராங்முகராக இருந்தார் தான் அதனுடைய அர்த்தம் சோ கைகே தனையஹா அப்படிங்கிறது உங்களுக்கு பிரதமா விபக்தி ஏகவச்சனம் புல்லிங்கா பிதுஹூ அப்படிங்கிறது ரிகாராந்த புல்லிங்கா ஆஹ் சஷ்டி விபக்தி ஏகவச்சனம் ததாவிதம் அப்படிங்கிறது மிருத்யும்கு வருது மிருத்யூங்கிறது உகாராந்த புல்லிங்க த்வியா விபக்தி ஏகவச்சனம் ததாவிதம் அப்படிங்கிறது அதை குவாலிஃபை பண்றதுனால அதுவும் தித்தியா விபக்தி ஏகவச்சனம் ஸ்ருத்வா அப்படிங்கிறது ஸ்ரூ தாத்துவாந்தம் கேவலம்ங்கிறது ஒன்லி சோ வச்சன அவ்யயம் சுவசியா பராங்குகா ந சோ சுவியாக தன்னுடைய அம்மாவினுடைய அதாவது இங்க மாது மாத்ரு சப்தம் பார்த்தேன்னா மாத்துஹூ உங்களுக்கு சஷ்டியும் மாதுஹு பஞ்சமியும் மாத்துஹூ சோ அம்மாவினுடைய சுவசியாக தன்னுடைய அம்மாவினுடைய அவர் கிட்ட ஒரு பராங்முகா நாக இருந்தார் அதே மாதிரி ஸ்ரீயா சொல்லும் பொழுது அங்கேயும் ஷஷ்டி சொல்றார் ஸ்ரீஹி ஸ்ரீ ஸ்ரீயா ஸ்ரீயம் ஸ்ரீ ஸ்ரீயா உங்களுக்கு வந்து ஸ்ரீயஹ்ரீயோகோ ஆஹ் ஸ்ரீயாம் அப்படின்னு வரும் சஷ்டி சோ அந்த அது கிட்ட இருந்தும் பராங்முக பராங்முகனாக இருந்தார் இது வந்து இந்த இந்தா மாதுகு ஸ்ரீயஹா இது மூணும் வந்து பஞ்சமி அர்த்தத்துலயும் வரும் சோ தன்னுடைய அம்மாவிடத்திலிருந்து பராங்முகனாக அர்த்தம் சொல்லிக்கலாம் அதே மாதிரி ஸ்ரீயகாவும் உங்களுக்கு பஞ்சமியும் ஸ்ரீயகா தான் அந்த மாதிரி செல்வது ராஜ்யத்துக்கிட்டே இருந்தும் பராங்முகனாக இருந்தார் ஆசீத் அப்படின்னு இதனுடைய அர்த்தம் இதுக்கப்புறம் கைகேயி தனையஹா பரதகா பிதுகு ஸ்வஜனகசிய அப்பாவான தன்னுடைய அஹ் தன்னுடைய அப்பாவினுடைய ததாவிதம் அவ்வாறான மூலம் மிருத்தியும் தன்னுடைய அம்மா மூலமாக அறிந்து கொண்ட அந்த மிருத்தியும் அந்த மரணத்தை சுருத்வா ஆகர்ணிய கேட்டுவிட்ட பிறகு கேவலம் சுவசியாக மாத்துகூன தன்னுடைய அம்மா இருந்து மாத்திரம் இல்லாமல் கிந்து ஆனால் ஸ்ரீயோ அப்ப அந்த செல்வத் ராஜ்யத்துக்கிட்ட இருந்தும் பராங்முக விமுக ஆசீத் சோ உங்களுக்கு நம்ம சொல்லும்போது நாட் அவே ஒன்லி ஃப்ரம் மதர் பட் ஆல்சோம் சரியா ஓகேவா அதுக்கப்புறம் பரத பிதுர் மரணம் மாதமூலம் ஞாத்துவா நமுக அபவத் அப்பாப்தராஜ்ய விமுக அபவத் பரதநானவர் பிதர் மரணம் அப்பாவினுடைய மரணத்தை மூலம் ஜாத்து அம்மா மூலமாக அறிந்து கொண்ட பிறகு நியாக விமுக அபவது அவகிட்டேர்ந்து மாத்திரம் விமுகனாக ஆகவில்லை அப்பயந்த அந்தராஜ்யத்துக்கிட்டே இருந்தும் சரியா தாவிதம் மருத்துவம் கைகேய்தனையர் கேவலம் சுவியோப்பாசீத் பராங்முக தெரியாக்கா அடுத்த ஸ்லோகம் சசைன்ய அன்வகாது ராமம் தர்ஷிதானு ஆசிரம ஆலயி தசிய பஷ்யன்னு சசௌமித்ரேகே உதஸ்ருஹூ வசதி துருமானு புஸ்தகத்துல வந்து சௌமித்ரைஹின்னு இருக்கு அது வந்து திருப்தியால இல்ல சஷ்டில இருக்கு அதே மாதிரி உதஸ்ருகுங்கிற இடத்துல ஊ போட்டிருக்கா ஊ கிடையாது இதுதான் ஹஸ்வம் தான் அங்க ஷார்ட் தான் சோ உதூங்கிறது உகாராந்தம் சோ வந்து என்ன என்ன அர்த்தம் அந்த ஸ்லோகத்துக்கு அப்படின்னா சோ இந்த முன்னாடி ஸ்லோகத்துல அம்மாவினுடைய அஹ் கிட்ட இருந்து அடையப்பட்ட அந்த விறத்தாந்தம் அப்பா தவறி போயிட்டாருங்கிற விஷயத்த கேட்டவுடனே பரதர் வந்து கோவத்துல அம்மாவும் வேண்டாம் எனக்கு ராஜ்யமும் வாண்டான்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னா சைன்யத்தோடு கூட பின்தொடர்ந்தார் யார அப்படின்னா ராமரை பின்தொடர்ந்தார் எப்படி அந்த ராமர் எங்க இருக்கார் அப்படின்னா அந்த ஆசிரம ஆலையை தர்சிதானு காண்பிக்கப்பட்ட அந்த சௌமித்ரியோட இருக்கின்ற சௌமித்ரா சௌமித்ரிஹி அப்படிங்கறது என்ன தெரியும் உங்களுக்கு வந்து ரெண்டு இருக்கு அதுல அது வந்து சுமித்ராயா அபத்தியம் குமான் அப்படின்னு சொல்லும் பொழுது சௌமித்ரிஹி அப்படின்னு இகாராந்த இகாராந்தத்துல வந்துரும் அதே மாதிரி சுமித்ராஹா பவக அப்படின்னு வரும்பொழுது சௌமித்ரஹான்னு அகாராந்தத்துல வரும் இங்க வந்து சௌமித்ரஹான்னு யூஸ் பண்ணிருக்கிறது அகாராந்தம் சரியா அண்ட் நீங்க வந்து அஹ் இங்க வந்து அஹ் ஆர் சௌமித்ரிகின்னு வச்சுக்கலாம் ஏன்னா இங்க சஷ்டி ஏக ஹரி ஹரிசப்தம் மாதிரி ஹரேஹே ஹரியோஹோ ஹரீனாம்னு வர மாதிரி சௌமித்ரேஹே சௌமித்ரையோஹோ சௌ சௌ சௌமித்ரீனாம்னு வரும் சோ அதனால இங்க வந்து நீங்க வந்து சௌமித்ரிஹி சௌமித்ரேஹே பதம் ஓகேவா சோ இதான் அதனுடைய ஸ்லோகார்த்தம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பதச்சேதம் பார்த்தேன்னா சசைன்யா ச அன்பகாத்து ராமம் தர்ஷித்தான்னு இங்க மூணு பதம் இருக்கு இங்கயும் அதே மாதிரி சசைன்யான்னு ஒரு பதம் சங்கிறது ஒண்ணு அன்வகாத்து ராமம் நாலு இருக்கு சசைன்யா பிளஸ் ச சசைன்ய்ச அங்க விசர்க்கமானது சகாரமாயி அப்புறம் ஆயிருக்கு சசைன்யகா பிளஸ் சைன்யஷ அப்படின்னு ஆயிருக்கு ச பிளஸ் அன்வகாத்து சான்வகாத்துன்னு ஆயிருக்கு அன்வகாது பிளஸ் ராமம் அன்வகாத் ராமம்னா இருக்கு தர்ஷிதானு ஆசிரம ஆலய அப்படிங்கிற இடத்துல மூணு பதம் இருக்கு தர்ஷிதானு ஒரு பதம் ஆசிரமம்ங்கிறது ஒரு பதம் ஆலயங்கிற ஒரு பதம் தசிய பஷியன்னு சசௌமித்ரேகே உதஸ்ருஹூ உதஸ்ருஹூ வசதி துருமானு அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து சசௌமித்ரேகேங்கிறது ஒண்ணு உதஸ்ருகுன்னு ஒரு பதம் வசதி துருமானுங்கிறது ஒண்ணு சோ வந்து என்ன சசௌமித்ரேகே பிளஸ் உதஸ்ருகு இங்க விசர்க்கம் வந்து ரகாரமாயி ருதஸ்ருகு மாறி இருக்கு இரு பிளஸ் உரு மாறிருக்கு சசௌமித்ரே ருதஸ்ருகு உதஸ்ருகு பிளஸ் வசதி இந்த விசர்க்கம் திருப்பி ரகாரமாயி அந்த ரகாரம் மேல போய் உட்கார்ந்து இருக்கு வசதி துருமானு சரியா இது பதச்சேதம் அன்வயம் பார்த்தேன்னா சசைன்யா பரதா ஆசிரம ஆலையை தர்ஷி தர்ஷித்தான் சசௌமித்ரேகே தசிய ராமசிய வசதி துருமானு உதஸ்ருகு பஷியன்னு ராமம் அன்பகாது சோ வந்து என்ன அப்படின்னா எங்க பரதன் பேர் போடல அவருக்கு அவருக்கு அதுக்கு பதில அவரை வந்து எப்படி அட்ரஸ் பண்ணிருக்காரு அந்த ஸ்லோகத்துல அப்படின்னா சசைன்யன்னு அட்ரஸ் பண்ணிருக்காரு சைன்யத்தோட சைன்யேன சக வர்த்ததே இது இருப்பவர் சைன்யத்தோட வந்து இருக்காரு என்ன பண்ணார் ராமம் அன்பகாத்து ராமரை தேடினார் மெயின் ராமரை தேடினார் இல்ல அன்வகாத்து அப்படிங்கிறது பின்தொடர்னாருங்கிற அர்த்தம் சரியா ராமர் வந்து எந்த வழியிலாம் போனாரோ அங்க இருக்கிற முனி முனிவர்கள் கிட்ட கேட்டுண்டு அந்த பாதை வழியா அவரும் சென்றாருன்னு அர்த்தம் சோ அன்பகாத்து அப்படின்னா ஆசிரம ஆலயி தரிசித்தான் ஏஷாம் ஆலயம் ஆசிரமே ஆலயம்னா இருப்பிடம்னு அர்த்தம் நான் சொன்ன அன்னைக்கே ஹிமாலயா ஹிமாலயம் அப்படின்னா இமசிய ஆலய இமம் இமம்னா பனின்னு அர்த்தம் பனியினுடைய த ஆஃப் ஸ்னோன்னு சொல்றா இல்லையா பனி இருக்கும் இடம் ஹிமாலயம் அதே மாதிரி ஆசிரம ஆலய ஆசிரமே யாருடைய இருப்பிடமோ அப்படிப்பட்ட அவர்களால் நடக்கும்ி ஆசிரமே ஆலயம் யாருக்கோ அப்படிப்பட்ட வசிக்கின்ற அவர்களினால் தர்ஷிதானு காண்பிக்கப்பட்ட தர்ஷிதா தர்ஷிதர்ஷிதாக தர்ஷிதம் தர்சித தர்ஷிதானு இத்த பிரத்தயத்துல உங்களுக்கு துத்தியா விபக்தி பகுவட்சனத்துல இருக்கு காண்பிக்கப்பட்ட அந்த ஆசிரம ஆலய வைத்தேகி தர்ஷிதானு ஆசிரமத்தை தன்னுடைய வீடாக இருப்பிடமாக வைத்து கொண்டிருக்கின்ற அவர்களினால் காண்பிக்கப்பட்டது பட்டதுமான சரியா அது எதுக்கு தர்ஷிதானுக்கு எதுக்கு அப்செக்டிவா போறது வசதி துருமானுக்கு அப்செக்டிவா போறது அப்படிப்பட்ட காண்பிக்கப்பட்ட அந்த வசதி துருமானு துருமகா அப்படின்னா விரக்ஷம் மரம் அர்த்தம் துருமானுங்கிறது துருமகா துருமோ துருமாகா துருமம் த்ரும த்ருமானு தித்தியா விபக்தி பகுவச்சனம் வசதி துருமானு அப்படின்னா மரத்த அடியில அவர் இருந்துருப்பார் ஏன்னா வந்து மரம் எங்க இருக்கோ நதி எங்க இருக்கோ அங்கதான் வாசம் பண்ண முடியும் ஏன்னா உங்களுக்கு வந்து மரம் இருக்கிற இடத்துல காய்கனிகள் கிடைக்கும் சோ அந்த தர்ஷித்தானு வசதி துருமானு இந்த ஆசிரம ஆலையை தர்ஷித்தானு வசதி துருமானு ஆசிரமத்தை தன்னுடைய இருப்பிடமாக வைத்து கொண்டிருக்கின்ற அவர்களினால் காண்பிக்கப்பட்ட இந்த வசதி துருமானுன்னா நிவாச விருஷான்ன்னு அர்த்தம் அந்த விரக்ஷங்களை வாசம் செய்வதற்கோசரம் இருக்கின்ற விரக்ஷங்களை என்ன அந்த விரக்ஷங்களை என்ன பஷ்யன்னு ராமம் அன்பகாதேஜ அந்த விரக்ஷங்களை பார்த்து கொண்டே பஷ்யுங்கிறது சத்ரு இருக்கு பரதனுக்கு போறது பஷ்யன்னு ஆசிரம ஆலையை தர்ஷிதானு வசதி துருமானு பஷ்யன்னு ராமம் ஜ அதுக்கப்புறம் எப்படிப்பட்ட ராமர் யாரு யாரு இருக்கிற அந்த வசதி துருமானு அப்படின்னா தஸ்ய ராமசிய வசதி துருமானு இந்த ராமசியங்கிற பதம் போடல ஸ்லோகத்துல தஸ்யாங்கிறதுனால நீங்க ராமசியான்னு புரிஞ்சுக்கணும் அந்த ராமரனுடைய வசதி துருமானு அந்த ராமருக்கு என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா சசௌமித்ரேகே சுமித்ரா உடைய லக்ஷ்மணகா சௌமித்ரிஹி அப்படின்னாலே இஸ் ஈக்குவல் டு அர்த்தம் சரியா சோ சௌமித்ரிஹி இகாராந்த புல்லிங்கமும் இருக்கு சௌமித்ரஹான்னு அகாராந்த புல்லிங்கமும் இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க சௌமித்ரிஹின்னு சொல்லும்போது அதனுடைய அஹ் இது வந்து உற்பத்தி எப்படி சொல்லணும் அப்படின்னா சுமித்ராயா அபத்தியம் குமான் சௌமித்ரி சௌமித்ரானு சொல்லும்பொழுது சுமித்ராஹா பவ சௌமித்ரோ அகாராந்தமும் இருக்கு இகாராந்தமும் இருக்கு இந்த இடத்துல நமக்கு இகாராந்தம் இருக்கு சசௌமித்ரி அப்படிங்கிற இடத்துல சுமித் அஹ் சௌமித்ரேன வர்த்ததே இது சசௌமித்ரி தசிய சசௌமித்ரேகேங்கிற இடத்துல சஷ்டி விபக்தி சோ இந்த சசௌமித்ரேகேங்கிறது யாருக்கு அப்ஜெக்டிவ்னா ராமஸ்ய சுமித்ராவினுடைய பிள்ளையோடு இருப்பவர் லக்ஷ்மணனோட இருந்துருக்கவர் யாருன்னா ராமர் அப்படிப்பட்ட அவருடைய வசதி துருமானு தர்ஷி ஆசிரமாலையை தர்ஷிதானு வசதி துருமானு ஆசிரமத்தை தன்னுடைய இருப்பிடமாக வைத்துக் கொண்டிருக்கின்ற அவர்களினால் காண்பிக்கப்பட்ட இந்த விரக்ஷங்களை வசதி நிவாச விரட்சங்களை என்ன அப்படின்னா உதஸ்ருகு அப்படிங்கிறது உத்கத அஸ்ரு எஸ்ய சக உதஸ்ருகு வெளி கிளம்பிய அஸ்ருனா கண்ணீர் அஸ்ரு அஸ்ருனி அஸ்ருனி அஸ்ரு அஸ்ருனி அஸ்ருனிங்கிறது உங்களுக்கு நபும் நபும் சகலிங்கம் இங்க வந்து இது பரதனுக்கு அப்செக்டிவா போறதுனால உத்கத அஸ்ருகு எஸ்ய சக உத்க உத் உத அந்த கண் கண்ணீர் மேல் தெளிம்பிய அந்த பரதனானவர் பஷ்யன்னு எத பஷ்யன்னு தர்சித்தானு வசதித்ருமானு பஷ்யன்னு ராமம் அன்பகாத்து ஜ ராமரை பின்தொடர்ந்தார் இந்த அன்பகாத்துங்கிறது என்ன அப்படின்னா இங்கதவுங்கிறது தாத்துவாங்க ஏதி வரும் லட்லகாரம் உங்களுக்கு சோ அதனுடைய அணுங்கிறது உபசர்க்கம் அணு பிளஸ் அகாத்து அகாத்துங்கிறது உங்களுக்கு லுங்கல் இருக்கு சோ அகாத்து அன்பகாத்துன்னு சரியா பின்தொடர இதுக்கப்புறம் அர்த்தம் வந்து சசைன்யா பரதா சசைன்யா சைன்ய சைன்யேன சக வர்த்ததே சசைன்யா அந்த பரத ராணவர் ஆசிரம ஆலயேஹி அப்படின்னா வனவாசிபிகி வனே வசந்தி இது வனவாசின் சரியா அப்படிப்பட்ட வனவாசிபிஹி வன வனத்தில் வசிக்கின்ற அவர்களினால் தர்ஷிதான் காண்பிக்கப்பட்டதுமான சசௌமித்ரேகே அப்படின்னா லக்ஷ்மணனோடு இருப்பவர்னு அர்த்தம் லக்ஷ்மணனோடு இருப்பவர் யாரு ராமர் சரியா சோ அது வந்து சசௌமித்ரேகேங்கிற அந்த சஷ்டி விபக்தி ஏகவச்சனம்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா ராமருக்கு அப்ஜெக்டிவா போடுது சசௌமித்ரேகே தஸ்யன்னு வருணும் தசௌமித்ரேகே அப்படின்னா லக்ஷ்மண சகிதஸ்ய லக்ஷ்மணோடு கூடி இருப்பவருமான தஸ்ய அந்த ராமனுடைய வசதி துருமானு நிவாச விரக்ஷானு வசிக்கின்ற அந்த விரக்ஷங்களை பஷ்யன்னு பார்த்து கொண்டே உதஸ்ருஹு அப்படின்னா ருதன்னு ருதன்னுங்கிறது உங்களுக்கு சத்ரு பிரத்தியம் அழுது கொண்டே ராமம் ராமரை அன்பகாது உபாகச்சது பின்தொடர்ந்தார் உப பிளஸ் அகச்சது உபாகச்சது சரியா பாவம் வந்து பாத்தீங்கன்னா பரதா சைன்ய சைன்யசமேத சன்னு ஆசிரம வாசிவி தர்ஷிதானு தான் பிரதேசானு சீதாலக்ஷ்மணைகி அத்யுஷிதானு பசியன்னு பாஷ்ப ஆபத்த திருஷ்டிஹி ராமம் ஆணையத்தும் அகச்சது சோ பரதனானவர் சைன்ய சைன்யசமேதா சைன்யத்தோடு இருக்கின்ற பரதா சன் சன்னுங்கிறது திருப்பி சத்ருல இருக்கு இந்த சண்ணுங்கிறது என்னன்னா சன் சந்தௌ சந்தகான்னு வரும் அப்படி இருக்கின்ற பரத ஆசிரம வாசி விதி ஆசிரம வாசிகளினால் தர்ஷிதானு காண்பிக்கப்பட்டவது பட்டது பட்டதுமான தானு பிளஸ் தானு தான் ஸ்தானுன்னு வந்திருக்கு சந்தியில சோ தர்ஷிதானு தான் அந்தந்த பிரதேசானு பிரதேசங்கள்னா பிளேசஸ் அர்த்தம் அவைகளை சீதா லக்ஷ்மணி அத்யுஷிதானு சீதா மற்றும் லக்ஷ்மணரினால் அத்யுஷிதானுன்னு ஆக்கிபை பண்ணப்பட்டான்னு அர்த்தம் சோ அது வந்து பிரதேசானு எதுக்கு அப்செக்டிவ் சீதா லக்ஷ்மணி அத்யுஷிதானு பிரதேசானுன்னு அர்த்தம் சீதா லக்ஷ்மணரினால் ஆக்கிபை பண்ணப்பட்ட அந்த பிரதேச தானு தானு பிரதேசானு அது என்னது ஆசிரம வாசிபிதி வாசிபிகி தர்ஷிதானு தானு தானு சீதா லக்ஷ்மணி அத்யுஷிதானு பிரதேசானு பஷ்யன்னு பார்த்து கொண்டு பாஷ்ப ஆபத்த திருஷ்டிகி பாஷ்பம்னா கண்ணீர் கண்ணீரினால் கட்டப்பட்ட திருஷ்டின பார்வை அந்த பார்வையோடு அந்த பாஷ் பாஷ்ப ஆபத்த திருஷ்டிகிறது அப்சக்டிவா போடுது பரத பாஷ்பாபத்த திருஷ்டி ராமம் ராமரை ஆனேதும் அகச்சது திரும்பி அழைத்து கொண்டு வருவதற்காக சென்றார்ய அன்பகாத் ராமம் தர்ஷித்தான் ஆசிரம ஆலயை தசிய பசியன் சசௌமித்ரேகே உதசுருஹு வசதி திருமான சித்திர கூட்ட வனஸ்தம் சதித ஸ்வர்கோ லக்ஷ்மியா நிமந்த்ரயான் சக்கரே தம் அனுச்சிஷ்ட சம்பதா சோ வந்து என்ன அப்படின்னா சோ போனதுல வந்து அந்த ரிஷிகள் காட்டின அந்தந்த மரங்கள் இருக்கின்ற ராமர பின்தொடர்றதுக்கோசரம் இங்க இங்கெல்லாம் தான் உங்க அண்ணா இருந்தா அப்படிங்கற காமிக்கிறான் அங்க அந்த ஆசிரமவாசிகள் அவ வந்து அவளால காண்பிக்கப்பட்ட அந்த இடங்களை வந்து கண்ணீர் மல்க பாக்குறார் பரதர் ஏன் அப்படின்னா தன்னுடைய அண்ணாவானவர் ராஜ்யத்தை ஆளணும் ஆனா அவர் ராஜ்யத்தை பரித்தியாகம் பண்ணிட்டு இப்படி காட்டுக்கு வந்துட்டாரேங்கிற ஒரு துக்கத்துல கண்ணீரோட அந்த சக பரதகா ராமம் அன்பகாத்துன்னு பார்த்தோம் அதுக்கு அடுத்த ஸ்லோகம் என்ன என்ன சொல்றாரு இதுல அப்படின்னா சித்திர கூட்ட வனத்துல வசிச்சுட்டு இருக்கிற கதித ஸ்வர்கதர் குரோஹோ அப்பா வந்து மரணம் அடைந்து விட்டார் சொர்க்கத்துக்கு போயிட்டாருங்கிற விஷயம் ராமருக்கு தெரியாது சோ அந்த குரோஹோ குருன்னா எங்க அப்பா அப்பாவினுடைய அந்த ஸ்வர்கத்துக்கு சென் சென்ற விஷயத்தை சொன்ன பரதர் என்ன பண்ணார் அப்படின்னா ராமரை வந்து இன்வைட் பண்ணார் எதனால இன்வைட் பண்ணார் அப்படின்னா லக்ஷ்மியா நிமந்திரயான் சக்கரே நிமந்திரம்னாலே உங்களுக்கு வந்து இன்வைட் பண்றதுன்னு அர்த்தம் லக்ஷ்மியா நிமந்திரயான் சக்கரே அப்படின்னா லக்ஷ்மியோடு லக்ஷ்மியால் அழைக்கப்பட்டார் அழைத்தார் அப்படின்னா எப்படிப்பட்ட லக்ஷ்மியா அதுக்கு என்ன அப்செக்டிவ் அப்படின்னா தம் அனுஷ் அனுச்சிஷ்ட சம்பதா அந்த லக்ஷ்மியானவள் உச்சிஷ்டம் அப்படின்னு ஜென்ரல் என்னன்னா உபயோகப்படுத்தின எச்சல் படுத்தினு அர்த்தம் உபயோகப்படுத்தினு அர்த்தம் இங்க அனுச்சிஷ்ட சம்பதா அப்படின்னா தன்னால் உபயோகப்படுத்தப்படாத அந்த ஒரு ராஜ்யலட்சுமியா சக்கரே அவரை வந்து கூப்பிட்டார் இதுதான் ஸ்லோகார்த்தம் பதச்சேதம் வனஸ்தம்னு இருக்கு சித்திர ஒரு பதம் வனஸ்தம்னு ஒரு பதம் கதித ஸ்வர்கோ அப்படின்னு நாலு இருக்கு கதிதாங்கிற ஒரு பதம் ஸ்வர்கதிகின்னு ஒரு பதம் குரோஹோன்னு ஒரு பதம் சரியா ஆமா அதுக்கப்புறம் லக்ஷ்மியா நிமந்திரயான் சக்கரே தம் சம்பதான்னு இருக்கு தம்ங்கிறது ஒண்ணு அனுச்சிஷ்டம்ங்கிறது ஒண்ணு சம்பதாங்கிறது ஒண்ணு இது பதச்சேதம் அன்வயம் பார்த்தா குரோஹோ கதிதஸ்வர்கதி சித்திரகூட்டவனஸ்தம் தம் அனுச்சிஷ்ட சம்பதா லக்ஷ்மியா நிமந்திரயான் சக்கரே இப்ப வந்து இதுல பாத்தேன்னா எப்படி போன சென்டென்ஸ்ல பரதஹான்னு கொடுக்கல சசைன்யகாங்கிறது பரதனுக்கு யூஸ் பண்ற ஒரு வார்த்தை இப்ப இந்த ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா கதித ஸ்வர்கதிகி அப்படின்னா கதிதா அதாவது ஸ்வர்கதிகா ஸ்வர்கசிய கதிஹி ஸ்வர்கதிகி ஸ்வர்கத்தினுடைய ஒரு கதி அங்க ஸ்வர்கத்தை அடைந்தாருங்கிற மாதிரி சோ அந்த ஸ்வர்கதிகி கதிதா ஸ்வர்கதிகி ஏன சகா சொல்லப்பட்ட ஸ்வர்கம் என்ற ஒரு கதி யாராலோ அவர் குரோஹோ குருன்னா அப்பா குரோஹோங்கிறது சஷ்டி ஏகவச்சனத்துல இருக்கு குருவினுடைய அப்பாவினுடைய கதிதகா ஏன ஏனசக சொல்லப்பட்ட ஸ்வர்கத்தினுடைய சொர்க்கத்தை அடைந்தார் அப்படிங்கிறது யாராலோ அவன் ஏன சக அப்படின்னு சொல்லும்போது யாரால் அந்த ஸ்வர்கதிகானது சொல்லப்பட்டதோ அவன் அப்படின்னு சொல்லும்போது அப்பா வந்து சொர்க்கத்தை அடைந்து விட்டார் இந்த இதுல யார் சொல்ல போறா யார் சொல்றா பரதன் சொல்றான் சோ அந்த பரத சுவாமிக்கு அது ஒரு அப்செக்டிவா வருது பரதர் கதிதகா ஸ்வர்கதிகி சகா அப்படின்னு சொல்லும்பொழுது பொழுது கதிதஹா ஏன ஏனசாங்கிற ஒரு விக்ரவாக்கியம் யாருக்கு போறதுன்னா பரதனுக்கு போகுது குருவினுடைய சொல்லப்பட்ட ஸ்வர்கத்தினுடைய கதியானது யாராலோ அவர் அப்படிப்பட்டிருக்கிற அந்த பரதகா என்ன பண்ற பண்ணார் அப்படின்னா நிமந்திரயான் சக்கரே சோ இங்க வந்து சப்ஜெக்ட் பார்த்தேன்னா கதித ஸ்வர்கதிகிங்கிறது தான் சப்ஜெக்ட் சரியா தம்ங்கிறது ஆப்ஜெக்ட் நிமந்திரயான் சக்கரேங்கிறது வர்பு ஓகேவா சோ கதித ஸ்வர்கதி சொல்லப்பட்ட ஸ்வர்கத்தினுடைய கதி யாராலோ அவர் அப்படிப்பட்ட பரதரானவர் தம் அப்படின்னா ராமம் அவரை ராமரை நிமந்திரயான் சக்ரே அப்படின்னா இன்வைட் பண்ணார் நிமந்திரனம் நிமந்திரயம் நிமந்திரயணம் யாம் பிளஸ் சக்ரே அப்படின்னு சொல்லும்பொழுது சக்கரேங்கிறது எதனுடைய தாத்து என்ன தாத்து அதுக்கு சக்ரே சக்ராதே சக்ரேனா சக்ரே அப்படின்னா இன்வைட் பண்ண கதிதிகிங்கிறது வரத தம்ங்கிறது ராமம் நிமந்த்ரயான் சக்கரேங்கிறது கூப்பிட்டார் அப்படின்னு சரியா எப்படிப்பட்ட ராமம் தம்முக்கு என்ன அட்ஜெக்ட் சித்திர கூட்ட வனஸ்தம் சித்திர கூட்டகா வனம் சித்திர கூட்டம்னு பெயருள்ள ஒரு வனம் சித்திர கூட்ட வனம் சரியா சித்திர வனே ஸ்திதஹா சித்திர கூட்ட வனத்தில் இருப்பவர் தம் ஏன்னா இதுக்கு இட் கம்ஸ் இஸ் அப்ஜெக்டிவ் ஃபார் தம் சோ இதையே நம்ம த்வியா விபக்தியில சொல்லணும் சித்திர கூட்டே கூட்டவனே ஸ்திதஹா ஸ்திதகாங்கிறது உங்களுக்கு இத்த பிரத்தியம் சித்திர கூட்டகா இது வனம் சித்திர வனம் சித்திர என்கிற ஒரு வனம் சித்திர கூட்ட வனம் சித்திர வனத்தில் இருப்பவர் அப்படின்னு சொல்லும்பொழுது சித்திரக்கூட்ட வனே ஸ்திதா சித்திரக்கூட்ட கூட்ட வனஸ்திதா தம் சித்திரக்கூட்ட வனஸ்த வனஸ்தம் ராமம் புரியுறதா உங்களுக்கு சித்திரக்கூட்ட வனத்தில் வசித்து கொண்டிருக்கின்ற ராமரை என்ன என்ன பண்ணார் இந்த ஸ்வர்கதி பரதஹா என்ன பண்ணார் அப்படின்னா லக்ஷ்மியா சக்கரே லக்ஷ்மியினால் அவரை அழைத்தார் அப்படின்னா லக்ஷ்மியினால் அழைத்தானா லக்ஷ்மியை அழைச்சு வந்து அழைத்தாருன்னு இல்ல ராஜலட்சுமி உனக்கோசரம் காத்துல இருக்குப்பா வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டார் எப்படிப்பட்ட லக்ஷ்மியா அதுக்கு என்ன அப்செக்டிவ் அப்படின்னா அனுச்சிஷ்ட சம்பதா உச்சிஷ்டம் அப்படின்னா உபயோகிக்கப்பட்ட அர்த்தம் அனுச்சிஷ்டம் அப்படின்னா உபயோகிக்கப்படாத சம்பத்து சம்பத்துங்கிறது உங்களுக்கு வந்து ஸ்திரீலிங்க சப்தம் சம்பத் சம்பத சம்பதம் சம்பதா அப்படிங்கிறது திருப்தியாவிபக்தி ஏகவச்சனம் இட் கம்ஸ் அஸ் அன் அப்ஜெக்டிவ் வர் லக்ஷ்மியா அனுச்சிஷ்ட சம்பதா அப்படின்னா உபயோகிக்கப்படாத ஒரு சம்பத் சா சம்பத்து ச அனுச்சிஷ்டா சம்பது அனுச்சிஷ்டம் சரியா உபயோகிக்கப்படாதது அப்புறம் இங்க வந்து சம்பத் வந்து ஸ்ரீலிங்கத்துல இருக்கிறதுனால நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா அனுச்சிஷ்டா சா சம்பது அனுஷ் அனுச்சிஷ்ட சம்பது தயா போடணும் இங்க சம்பதாங்கிறது திருப்தியா விபக்தியில இருக்கு அது வந்து அப்ஜெக்டிவா வருது சரியா சோ வந்து உபயோகிக்கப்படாதது அப்படின்னு சொல்லும்போது ந உச்சிஷ்டம் அனுச்சிஷ்டம் இது விக்கிர வாக்கியம் நெக்ஸ்ட் விக்கிர வாக்கியம் எப்படி சொல்வேல் அப்படின்னா யா சம்பது அனுச்சிஷ்ட சம்பது சரியா தயா அனுச்சிஷ்ட சம்பதா உபயோகிக்கப்படாத அந்த அந்த ஒரு ராஜலக்ஷ்மியினால் சக்கரே யாரு ஸ்வர்கதி ஆனா வரதா சரியா இருக்கா உம் கரெக்டா இருக்கா புரியுறதா கதித்தி அப்படிங்கிறது

கதித சொல்லப்பட்ட மரணம்னா த்தான் விஷயம்னு இருக்கும் சமாச்சாரம் சோ மரண மரண ஏன சக அட்ஜெக்டிவ் யாருக்கு பரதனுக்கு சொல்லப்பட்ட சோ மரண மரணத்தினுடைய அந்த விற்தாந்தம் அந்த செய்தி அதை அதோடு இருக்கின்ற சக பரத மேலும் அனுச்சிஷ்ட சம்பதா அனுபூத்தக இங்கேயும் பாருங்க அனுபூத்தம்ங்கிறதுல அகாரம் வந்து வவ்வல்ங்கிறதுனால ந அனுபூத்தக அனுபூத்தக அனுபவிக்கப்படாத அந்த குண உத்கர்ஷையா அதாவது ஒரு ராஜ்யம் ஒரு பொருள் உன்னுத்தரால அனுபவிக்கப்பட்டது பட்டதுனா அதனுடைய லெவல் வந்து குறைய வாய்ப்பு இருக்கு ஆறு ஒரு பொருள் நம்ம வந்து யூஸ் பண்ண பண்ண கெட்டு போறதோனும் இல்லையா சோ யூஸ் பண்ண பட்டதுங்கிறது எப்பவுமே செகண்ட் ஹேண்ட் இங்க அப்படி கிடையாது அனனுபூத குணோத்கர்ஷையா அப்படின்னா அனுபவிக்கப்படாத காரணத்தினால ஒரு குணம் அதனுடைய குவாலிட்டி நாட் கம் டவுன் அப்படி இருக்கின்ற லக்ஷ்மியா அதுக்கு ராஜஸ்ரீ ராஜ்யஸ்ரீயா ஒரு சொத்துனால ஸ்ரீஹி யா ஸ்ரீயம் ஸ்ரீயௌ ஸ்ரீயா அப்படிங்கறது திருத்தியா விபத்து ஏகவச்சனம் எந்த சப்தம் மாதிரி இந்த ஸ்ரீ சப்தம்

அந்த ஹேங்குற ஒரு தாத்து ஹுவேன்னு இருக்கு பாத்தியடா ஆஹ்வயதி எல்லாம் வருதே அதோட அந்த ஹுவேங்குற தாத்து ஆஹ் வய ஆக்வயதி ஆஹ்வயத ஆஹ்வயந்தி இருக்கோனோ அதே மாதிரி இங்க ஆ ப்ளஸ் ஹே லிட்டு பிரதம புருஷ ஏகாச்சர் ஆஜுகா சரியா கூப்பிட்டாருன்னு அர்த்தம் அழைத்தார் ஆஹுதவான்னு அர்த்தம் சிம்பிளா நீங்க எழுதனோன்னா ஆஹுதவான்னு அர்த்தம் உம் ஆஹ் புரியுதா

வசந்தம் வசந்தோ வசதா அப்படி வரும் சோ வசித்துக் கொண்டிருக்கின்ற ராமனை பிரதி அவரை குறித்து இது அப்பாவான தசரதரினுடைய சுவர்கவாச விருத்தாந்தம் சுவர்கத்தை சுவர்கத்தை தன்னுடைய இருப்பிடமாகக் கொண்ட அந்த செய்தியை கதையித்துவா சொல்லிவிட்ட பிறகு தம் ராஜ்யவாரம் அந்த ராஜ்யவாரத்தை ஓடும் ஆகூதவாம் ஓடும் அப்படிங்கிறது வஹு இருக்கு பார்த்தேடா வகதி வகதக வகந்தி அதனுடைய தூணந்தம் வஹு பிளஸ் தும் ஓடும் சரியா சோ அந்த ராஜ்யபாரத்தை தாங்குவதற்காக ஆகூதவான் பரதக ஆகூதவான் பரதக ராமம் ஆகூதவான் அதான் மெயின் சென்டர் சரியா இருக்கா கிளியரா இருக்கா சகி பிரதமஜே தஸ்மின் அக்ருத பரிகிரகே பரிவேத்தாரம் ஆத்மானம் மேனே ஸ்வீகரணாத் உபக அதாவது என்ன அப்படின்னா ஏன் அவர் வந்து பல காரணங்கள் ஒண்ணு அண்ணாதான் நாட்ட ஆளணும் தான் அண்ணா அண்ணாக்கு வந்து சேவை பண்ணணும்ங்கிறது ஒண்ணு பட் திங் சேஞ்ச் ஓவர் நைட் கைகே எல்லாத்தையும் மாத்தி ஊட்டுட்டா சோ அதனால அந்த பரதங்கிற பரத சுவாமி என்ன பண்றார் அப்படின்னா தன்னுடைய அண்ணாவான பிரதம ஜே அப்படிங்கிறது அண்ணா அந்த அண்ணாவானவர் அந்த அக்ருத பரிகிரகை எடுத்துக்கொள்ளாத அந்த ராஜ்யத்தை எடுத்துக்கொள்ளாத தருணத்தில் தன்னை வந்து அவர் எப்படி கன்சிடர் பண்ணிட்டார் அப்படின்னா பரிவேத்தாரம் ஆத்மானம் மேனே தன்னை பரிவேத்தா பரிவேத்தான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எவன் ஒருவன் தன்னுக்கு முன்னாடி பிறந்த அண்ணா கல்யாணம் பண்ணிக்காம அவன் பண்ணிண்டா அவனுக்கு வந்து பரிவேத்தான்னு பேரு பரிவேத்தாங்கிறது ஒரு தோஷம் அவனுக்கு வந்து அந்த அண்ணா கல்யாணம் பண்ணிக்காம தம்பி கல்யாணம் பண்ணிட்டான் அதுக்கு வந்து பரிவேத்தான்னு ஒரு தோஷம் வந்துடும் தாரா அக்னிஹோத்திர சம்யோகம் யக யே சக பரிவேத்தா சரியா அண்ணா இருக்கும் பொழுது தாரா பரிகிரகமோ இல்லதான் ராஜ்யத்தை பரிகிரகம் பண்ணிட்டாலோ அவனுக்கு அந்த தம்பிக்கு வந்து என்ன தோஷம் வரும் அப்படின்னா பரிவேத்தான்னு ஒரு தோஷம் வரும் சோ அந்த மாதிரி தன்னை வந்து அந்த பரிவா பரிவேத்தாரம் ஆத்மானம் மேனே எதனால உவக சுவீகரணாது இந்த பூமியினுடைய என்ன அப்படின்னா தன்னை ஒரு பரிவேத்தா தோஷம் நினைச்சுக்கிறான் அக்ருத பரிகிரகை மூணு பதம் இருக்கு தஸ்மின்னு பிளஸ் அக்ருத தஸ்மின் அக்ருத அக்ருத பிளஸ் பரிகிரகே சரியா தஸ்மின் அக்ருத பரிகிரகே பரிவேத்தாரம் பரிவேத்தாரம் சிங்கிள் வார்த்தை தான் பரிவேத்தாரம் ஆத்மானம் ரெண்டு பதம் இருக்கு பரிவேத்தாரம் ஆத்மானம் மேனே ஸ்வீகரணாத்து சரியா இது இதனுடைய பதச்சேதம் அன்வயம் பார்த்தேன்னா பிரதமஜே மேனேரணாத் சதி சி ஸ்வீகரணாத்து ஆத்மானம் பரிவேத்தாரம் மேனே சரியா என்ன அப்படின்னா தஸ்மின்னு பிரதமஜே அந்த நான் வந்து இது எல்லாமே இது பேர் தான் சதி சப்தமின்னு சொல்லுவா சப்தமி என்னன்னா எல்லா பதங்களும் சப்தமியில வந்துட்டு இந்த மாதிரி வருகின்ற தருணத்தில் அப்படின்னு அர்த்தம் வரும் ஆனா நான் சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவேன் தஸ்மின் பிரதமஜேன்னு சொல்லும் பொழுது அந்த முதல் பையன் அவர் இந்த ராஜ்யத்தை எடுத்து கொள்ளாத தருணத்தில் ஓகேவா சக அந்த பரதராணவர் புவக சுவீகரணாத்து சகி அவரோ புவகஸ்வீகரணாத்து ஏற்றுக்கொள்ளப்படுவதில் இருந்து ஆத்மானம் தன்னுடைய செல்ஃப பரிவேத்தாரம் மேனே ஒரு பரிவேத்தாவாக எடுத்துக்கொண்டார் இதுதான் இதனுடைய அர்த்தம் தஸ்மின்னு அப்படிங்கிறது உங்களுக்கு தச்சத்தத்தினுடைய சப்தமி ஏகவச்சனம் பிரதமஜே அப்படின்னு சொல்லும்பொழுது பிரதமம் ஜாயதே இந்த ஜங்கிற ஒரு தாத்து வந்து ஜனு முடிஞ்சாலே உங்களுக்கு வந்து ஜாயதே அப்படிங்கிற அர்த்தத்தை தான் முக்கால்வாசி வரும் சோ பிரதமம் ஜாயதே இது பிரதமஜ தஸ்மின்னு ஏன்னா சப்தமியில இருக்கு தஸ்மின் பிரதமஜே அந்த பிரதமஜே அந்த முதல் பிறந்த அந்த ராமரானவர் அக்ருத ஸ்ரீ பரிகிரகே எடுத்து கொள்ளப்படாத ஸ்ரீனா இது ஆஹ் லக்ஷ்மி அதனுடைய ஒரு பரிகிரகம் அக்ருதா ஸ்ரீயஹா பரிக்கேன சிறதத்துக்கொ செய்யாதது நிற அகிய பரிக்கிரகே அதாவது அகிரு எடுத்து கொள்ளப்படாத ஸ்ரீயனுடைய பரிகிரகம் அக்செப்டன்ஸ் ஏன யாராலோ அவர் சோ ராமருக்கு அப்ஜெக்டிவ் தஸ்மின்னுங்கிறது இங்க தஸ்மின் இது எல்லாமே சப்தமியில இருக்கு சோ ச சப்தமியில இருக்கிறதுனால நம்ம தஸ்மின்னு போத்து போட்டுக்கணும் அக்ருதா ஸ்ரீயா பரிகிரகா எடுத்துக்கொள்ளப்படாத பரிகிரகம்னா அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்னு நடத்தோம் அந்த அக்செப்ட் பண்ணிக்கப்படாததுங்கிறது செய்யப்படலைன்னு அர்த்தம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் இது அக்ருதா செய்யப்படாத லக்ஷ்மியினுடைய ஒரு அக்செப்டன்ஸ் யாராலோ அவர் அப்படிதான் அதனுடைய அர்த்தம் செய்யப்படாத அப்படிங்கிறதுக்கு நிருத்தாக கிருதா அப்படின்னா செய்யப்பட்டதுன்னு நடக்கும் அகிருதாங்கிறது நே கிருத்தகா அகிருத செய்யப்படாத லக்ஷ்மீனுடைய அப்படிங்கிறது ஸ்ரீயகா ஷஷ்டி ஏகவச்சனம் ஸ்ரீனுடைய ஸ்ரீயகா பரிகிரகா அப்படின்னா அக்செப்டன்ஸ் செய்யப்படாத லக்ஷ்மீனுடைய அக்செப்டன்ஸ் அகிருத்த ஸ்ரீ பரிகிரகா யாராலோ அவர் ஏன சஹா ஸ்ரீ பரிகிரா தஸ்மின் அக்ருத ஸ்ரீ பரிகிரகே ஓகேவா அந்த மாதிரி சோ இந்த மாதிரி ராமராணவர் எடுத்துக்கொள்ள செய்யப்படாத செல்வத்தினுடைய அக்செப்டன்ஸோட இருக்கின்ற அந்த ராமராணவர் இவ்வாறு செல்வத்தை எடுத்துக்கொள்ளாத தருணத்தில் சஹா சஹ ஹி அந்த பரதரோ சரியா சஹாங்கிறது பரதனுக்கு போறது ஹீங்கிறது அவ்வயம் உங்களுக்கு सही अवरो भुव स्वीकरण थे भुव अंगिव विभक्ति वचन भू भूहु भुवौ भुव भुवं भुवौ भूहु भुवा भूभ्यां भुवे भूभ्यां भूभ्यः भुव भूभ्यां புவக புவோஹோ புவாம் சரியா ஸ்ரீலிங்க பதம் அது அந்த பூமியினுடைய புவகஸ் அக்செப்ட் பண்றதுனால அதிலிருந்து இஃப் இன்கேஸ் இஃப் கெட்ஸ் திஸ் பாப்பம் ஃப்ரம் திஸ் அர்த்தம் புரியுறதா புவக ஸ்வீகரணாது பூமியினுடைய அந்த அங்கீகாரம் எடுத்து கொள் கொண்ட அந்த காரணத்திலிருந்து சரியா சஹி புவகரணாது அந்த பூமியினுடைய ஆத்மானம் ஆத்மன் சப்தம்னு பேரு புல்லிங்கம் ஆத்மா ஆத்மானவ் ஆத்மன ஆத்மனா ஆத்மபியாம் ஆத்மபிஹி ஆத்மனே ஆத்மப்பியாம் ஆத்மபிய ஆத்மன ஆத்மனோகோ ஆத்மனாம் ஆத்மனி ஆத்மனோகோ ஆத்மசு சரியா இது வந்து நீங்க உங்களுடைய இதுல பாத்தேன்னா இந்த புக்கு ஒண்ணு சப்த ரூப சங்கிரகம்னு ஒன்னு வாங்கினோமே அதுல இந்த ஆத்மன் சப்தம் இருக்கு சரியா படிச்சுக்கோங்க பேஜ் வந்து ஐம்பத்தொன்னு அதுல பிப்டி ஒன் ஓகேவா சோ அதான் உங்களுக்கு வந்து இந்த ஆத்மானம் தன்னுடைய செல்ஃபை ஆத்மாவை பரிவேத்தாரம் பரிவேத்தாவாக நினைத்து கொண்டார் பரிவேத்தாங்கிறது வேத்ரு சப்தம் பித்ரு சப்தம் மாதிரி பிதா பித்தரவு பித்தரகா பித்தரம் மரி வேத்தா பரிவேத்தா பரிவேத்தாரவ் பரிவேத்தாரஹ பரிவேத்தாரம் திவித்தியா விபக்தி ஏகவசனம் சோ ஆத்மானம்க்கு அட்ஜெக்டிவ் இது ஆத்மானம் பரிவேத்தாரம் ரெண்டும் திவித்தியா விபக்தி ஏகவச்சனம் புல்லிங்ககா சோ தன்னை தன்னுடைய செல்ஃபை பரிவேத்தாவாக மேனே எடுத்துக்கொண்டார் கொண்டார் மேனேங்கிறது லிட்டல இருக்கு மேனே மேனாத்தே மேனிலே சரியா புரியுறதா உங்களுக்கு இதுதான் இதனுடைய அர்த்தம்

ராமனிடத்தில் அதை செய்யாத தருணத்தில் அப்படிப்பட்ட ராமனிடத்தில் ராமன் இவ்வாறு ராஜ்யத்தை அங்கீகாரம் செய்யாத அந்த தருணத்தில் ஆத்மானம் பரிவேத்தாரம்னு ஜேஷ்டே அனுடே பெரியவரானவர் அனுடேன கல்யாணம் பண்ணிக்காத அந்த தருணத்தில் தார பரிகிரக கர்த்தாரம் எவர் ஒருவர் அந்த தாரா அப்படிங்கிறது ஒய்ஃபு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறானோ கல்யாணம் பண்ணிக்கிறானோ அப்படி கர்த்தா அப்படிங்கிறது அதை செய்பவன் அர்த்தம் கர்த்தா கர்த்தாரோ கர்த்தாரஹ கர்த்தாரம் அப்படிப்பட்ட அவனை இந்த மாதிரி பேர் பரிவேத்து அப்படி மேனே அவன்ய நினைத்து நினைத்துக் கொண்டார் வரதர் சரியா சதி யா பரிணயதி சரிவேத்தி என்ன அப்படின்னா ஜேஷ்டே பிராதரி அகிருத விவாகே பெரிய அண்ணாவானவர் எல்லாம் சப்தமியில இருக்கு ஜேஷ்டே சப்தமி பிராத்தரி அப்படிங்கறது உங்களுக்கு பித்து பித்தரி மாதிரி சரியா ரிகாராந்த புல்லிங்கம் சப்தமில இருக்கு அக்ருத விவாகே சதி நிற சக விவாகே செய்யப்படாத கல்யாணம் யாராலோ அவர் அந்த தருணத்தில் யக பரிணயதி எவன் ஒருவன் கல்யாணம் செய்து கொண்டு கொள்கிற கொள்கிறானோ சக அவன் பரிவேத்தா இ கத்தியதே அவனை வந்து லோகத்துல எப்படி கூப்பிடுவா அப்படின்னா பரிவேத்தாங்கிற பேர்ல எதி ராவ ராஜ்யம் நஸ்வீகரோதி ராமர் ராஜ்யத்தை எடுத்து கொள்ளவில்லையே என்றால் பிறகு ஸ்வயம் ராஜ்யம் கிருண்ணன்னு இவ நிந்தியத சத்விஹி இது பரதஹா அசங்கத ராமர் வந்து ராமருக்கு வந்து அவன் இன்விடேஷன் கொடுக்கிறார் வரதசுவாமி ராமர் வந்து அதை அங்கீகாரம் பண்ணிக்காம இருந்துட்டார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் இந்த ராஜ்யத்தை எடுத்துடானோங்கிற ஒரு கம்பல்ஷன் வந்துடும் அதனால எதி ராமஹ ராஜ்யம் ராமரானவர் ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையே என்றால் தருகி பிறகு ஸ்வயம் ராஜ்யம் கிருண்ணன்னு தானே ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டு பரிவேத்தாயேவ நிந்தியத சத்விகி சத்விகி நல்லவர்களினால் பரிவேத்தா அப்படிங்கறதுனால ஆல் ஒரு அபவாதம் வந்துரும் லோக அபவாதம் நிந்தியதா அப்படிங்கிறது நிந்து இருக்கு பாருங்கோ அதனோட நிந்தியதாங்கிறது கர்மணி பிரயோகத்துல இருக்கு சத்பிகி நிந்தியத சத்து சத்து ஜனங்களால நிந்திக்கப்படுவார்கள் இதி என்று பரதஹா அசங்கத பரதனுக்கு வந்து இந்த மாதிரி அவனுக்கு ஒரு ஈ ஹேட் ஆஹ் டவுட் டவுட்டு இந்த மாதிரி மனசுல ஒரு தீர்மானம் வந்து அசங்கதா அப்படிங்கிறது உங்களுக்கு லங்குல இருக்கு श्या शङ्क् दातु शङ्कतेऽन् वरु लट् सरिया सो यदि रामः राज्यं न स्वीकरोति तर्हि स्वयं राज्यं गृह्णन् परिवेत्ता इव निन्देत सद्भिः इति भरतः अशङ्कतः स हि प्रथमजे तस्मिन् परिवेत्तारं परिवेत्तारम् आत्मानं मेने स्वीकरणात् भ